ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்றைக்கு அஷ்பி சேனலில் பிகினர்ஸ் மேக்கப் கிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கிறது தான். நான் ரொம்ப அக்கேஷ்னலாக தான் மேக்கப் பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறோம், அதனால் அப்போ யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கின் இரிட்டேஷன் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காண்டி ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரியும் என்னுடைய ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இந்த இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லா மேக்கப்புமே பேஸ் வந்து ப்ரைமர் தான். ஸோ ப்ரைமருக்கு வந்து நான் பத்தஞ்சலி சௌந்தர்ய அலோவேரா ஜெல் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 ml 80 rupees. கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும், நேச்சுரலாக ட்ரை ஆனதுக்கப்புறமா மற்ற ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ப்ரைமருக்கு அப்புறமா பாண்ட்ஸ் பிபி க்ரீம் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலைன்னா பிபி க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு பிரைட்டான லுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பாண்ட்ஸ் பிபி க்ரீமில் வந்து SPF 30 PA++++ இருக்கனால இது வந்து சன்ஸ்க்ரீனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து லாக்மே சிசி க்ரீம் பற்றி பார்க்கலாம். பிபி க்ரீம், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணாத டைம் வந்து சிசி க்ரீம் அப்ளை பண்ணலாம். இது வந்து நமக்கு இதுவுமே ஒரு பிரைட்டான லுக் கொடுக்கும், நம்ம கம்ப்ளெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஷேட் வந்து பீச் அண்ட் இதோட SPF பார்த்தோன்னா 30 PA++ இருக்குது. அடுத்ததாக ஃபவுண்டேஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் நெல்ஃப் யூஎஸ்ஏ லிக்விட் ஃபவுண்டேஷன். இது ஸ்கின் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு மாய்ஸ்சரைஸ்டு லுக் கொடுக்கும். இந்த ஃபவுண்டேஷனுடைய ப்ரைஸ் வந்து 30 ml 150 rupees நான் வாங்கினேன். அடுத்ததாக ப்ளூ ஹெவனுடைய மேக்கப் ஸ்டிக் பற்றி பார்க்கலாம். இது வந்து கன்சீலராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மே அப்சல்யூட் பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ். ஸோ இது வந்து ஸ்கின் லைட்டனிங் காம்பாக்ட் பவுடர். இதோட SPF 23. இது வந்து அல்ட்ரா வயலட் ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. நான் வாங்கும்போது இதோடைய ப்ரைஸ் 180 rupees. என்னுடைய ஷேட் ஐவரி ஃபேர். அடுத்ததாக ஐ மேக்கப் பற்றி பார்க்கலாம். ஐ மேக்கப்புக்கு வந்து நான் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணுறது ப்ளூ ஹெவனுடைய ஐ மேஜிக் இன்ஸ்டன்ட் ஐ ஷேடோ. நான் வந்து மற்ற கலர்ஸ் இருந்தாலுமே பேசிக் கலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு. இதோடைய ப்ரைஸ் 125 rupees. என்கிட்ட இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லேயே என்னுடைய ஃபேவரைட் வந்து இந்த காஜல் தான், மேபிலின் கலோசல் காஜல். அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து நான் 180 rupees நான் வாங்கினேன். ஐ மேக்கப்பில் மட்டும் எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே நமக்கு வந்து ஐஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஐ ஷேடோ காஜலுக்கு அப்புறமா இப்போ மஸ்காரா பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் மேபிலினுடைய ஹைப்பர் கர்ல் வால்யூம் எக்ஸ்ப்ரெஸ் மஸ்காரா. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. 9.2 ml கண்டென்ட்க்கு இதோடைய ப்ரைஸ் 325 rupees. அடுத்தது ஐலைனர் பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஐலைனர் லாக்மே இன்ஸ்டா லைனர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஐலைனர் இது. ஸோ இதுவுமே நான் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து 9 ml 110 rupees. அடுத்ததாக லிப் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ப்ளூ ஹெவன் லாங் வேர் லிப் கலர். என்னுடைய ஷேட் 201. இதோட ப்ரைஸ் 105 rupees. இது மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் வேர்க்காக, அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஏன்னா லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். இது மேபிலினுடைய பேபி லிப்ஸ் கலர். என்னுடைய ஷேட் வந்து பிங்க் லோலிட்டா. இது வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே காமிக்காது, நம்ம நேச்சுரல் லிப் ஷேட் மாதிரி தான் இருக்கும் இது. இதோடைய ப்ரைஸ் வந்து 175 rupees. ஸோ இது வந்து நமக்கு ட்ரை லிப்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும். இவ்வளோ தான் என்னுடைய மேக்கப் கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு பார்க்கும்போது இதுவே ஜாஸ்தின்னு தோணும், சில பேருக்கு வந்து இவ்வளோ கம்மியான்னு தோணும். ஸோ மேக்கப் நான் அவ்வளோவா விரும்ப மாட்டேன்.
இது ரொம்ப ரேராக, நான் சொன்ன மாதிரி அக்கேஷ்னலாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் வாங்கி வச்சுப்பேன். அண்ட் இதோடைய எப்போவுமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா அதோடைய மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை யோசிக்காமல் எவ்வளோ காஸ்ட்லி வாங்கியிருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் கொடுத்துரும். அண்ட் அது போக என்ன தான் மேக்கப் போட்டாலுமே அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறதுலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்கப் நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலைன்னா நம்ம ஸ்கின் போர்ஸில் வந்து அது அக்யூமுலேட் ஆகிக்கிறோம். அப்புறம் நாளாக நாளாக பிம்பிள்ஸ், இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். இவ்வளோதான் என்னுடைய மேக்கப் கலெக்ஷன்ஸ். அண்ட் இது வந்து பிகினர்ஸ்க்குமே இது சஃபிஷியண்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அஷ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.